கோதுமை மாவு, அரிசி மாவு, வெல்லம் பாகு காய்ச்சி இதில் ஊற்றிருக்கேன். உப்பு ஒரு சின்ன ஒரு சிட்டிகை, அப்புறம் ஏலக்காய் தூள், அவ்வளோதான் இதில் கலந்துருக்கு, வேறு எதுவுமே கிடையாது. வேணும்னா தேங்காய் போட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா இப்படி ஊற வச்சிடணும். இந்த பதத்தில் இருக்கணும், இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் இது ஊற்றுறதுக்கு வரும். இந்த ஒரே மாவில் ரெண்டு பலகாரம் செய்யலாம். இந்த பணியார சட்டியை வச்சு இதில் நெய்யால் இப்படி தடவிக்கணும். எல்லா குழியிலையும் நெய் இல்லைன்னா எண்ணெய் பிடிக்காதவங்க எண்ணெயிலையும் செய்யலாம். எந்த எண்ணெய் பிடிக்குமோ அந்த எண்ணெய், நீங்கள் எப்பவும் யூஸ் பண்ணுற எண்ணெயில் செய்யலாம். ஒரு தட்டு வச்சு இப்படி லேசாக மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து திறந்து அதை திருப்பி விடணும். இப்போ இது எண்ணெய் சுட வச்சுருக்கேன். இதே மாவில் அப்பம் எப்படி செய்கிறதுன்னு, அவ்வளோதான். இது ஆனால் ஒன்று ஒன்றா தான் ஊற்றி எடுக்கணும். எண்ணெயில் ஊற்றினா ஒன்று ஒன்றா தான் ஊற்றி எடுக்க முடியும். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுக்கணும். இது ஒன்று ஒன்றா ஊற்றி எடுக்கணும். அழகாக அப்படி திருப்பி விடணும். இது குழிப்பணியாரம், இது அப்பம். எண்ணெயில் ஊற்றுனது அப்பம், இது குழிப்பணியாரம். ஒரே மாவில் 2 மாதிரி செய்யலாம்.